விண்ணஸ் வேண்டும் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, விருதுநகர் மாவட்ட ஊரக வளர்ச்சி ராஜபாளைய அலகுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து கேட்டிருக்காங்க, மூணு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட வேகன்சி வந்து நிரப்புவதற்கு தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மாவட்ட வாரியாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் 8 படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து டெய்லியுமே நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊராட்சி அலகுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ டெய்லியுமே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நாமளும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ரைட்டா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பில் காலியாக உள்ள 3 அலுவலக உதவியாளர் பணிகளுக்கு நேரடி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு போட்டிருக்காங்க. இந்த 3 வேகன்சி யாருக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர், ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரியாரிட்டி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், ஸோ எஸ்சியில் கொடுத்துருக்காங்க, முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததின்னு போட்டிருக்காங்க. ஸோ எஸ்சி அருந்ததியில் பெண்கள் ஆதரவற்ற உதவிகளுக்கு தான் இந்த போஸ்ட் வந்து கிடைக்கும். ரைட்டா, இன்னும் 1 வேகன்சி. 2வது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 1, அதாவது பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் முன்னுரிமை பெற்றவர். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பெற்றவர்கள் ப்ரியாரிட்டி உள்ளவர்கள் தான் கிடைக்குது. உங்களுக்கு எந்த ஒரு ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவே. ஸோ மொத்தம் 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 சம்பளம் கிடைக்கின்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் 8வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 1-7-2023 படி என்ன ஏஜ் லிமிட் இருக்குன்னா, குறைந்தபட்சம் எல்லா வகுப்பினருக்குமே 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொன்னால் அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 32, பிசி எம்பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 34 சொல்கிறாங்க. ஆதரவு பழங்கள், அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37 சொல்கிறாங்க. ஆதரவற்ற விதவிகள், அனைத்து கம்யூனிட்டியிலும் இருக்கக்கூடிய ஆதரவற்ற விதவிகள் வந்து 37 வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு சலுகையும் வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வயது வரம்பு சலுகை இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினருக்கும் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. விண்ணப்பதற்கான அறிவுரை, இது எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த டீட்டெயில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக வந்து படித்து பார்க்கணும். ரைட்டா, என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து விதமான சான்றிதழ் நகல்களும் சுய சான்றோப்பம், அது என்ன சார் அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்ட், நீங்களே வந்து அந்த ஜெராக்ஸில் வந்து நீங்களே கையெழுத்து போட்டு இணைத்து அனுப்பணும்ன்றாங்க. எக்கானது கொண்டா அசல் சான்றிதழ்கள் இணைக்கக்கூடாது, அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஜெராக்ஸ் எடுத்து கையெழுத்து போட்டு தான் நீங்கள் அனுப்பணும். ஒரிஜினலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ரைட்டா, அதை சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 11-10-2023, 31-10-2023 பிற்பகல் 5:45 அட்ரஸ் பார்த்துக்கோங்க. ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் ராஜபாளையம் என்ற முகவரிக்கு நேரடியாகவோ, நீங்கள் நேரடியாக போயும் கொடுக்கலாம், பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும்ன்றாங்க. காலதாமதம் வரக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 25 மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டி சுய விலாசம் மற்றும் ஒப்பிகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு நம்மளை கூப்பிடுவாங்களே அதுக்காக இதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். தேர்வு செய்யுடைய நபர்களுக்கு வந்து அரசாணை ஊதியம் கொடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் டேர்ம் அண்ட் கண்டிஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு நடைபெற இடம் மற்றும் வந்து நேர்காணல் கடிதம் காலற்று அனுப்பி வைக்கப்படும்ன்றாங்க. அலுவலக உதவியாளர் காலப்படுக்கான விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், virudhunagar.nic.in வெப்சைட் மூலமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனை வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஊராட்சிக்கு வரும்போது நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த இதில் ஒரு ஃபோட்டோ ஓட்டணும், விண்ணப்பதாரோட பெயர், தந்தை கணவர் பாதகர் பெயர், ஸோ இதனோட டீட்டெயில் பேசிக் டீட்டெயில் தான் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே வந்து மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி 4 போட்டு இந்த இதில் சைன் போட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நேரிலையும் போய் கொடுக்கலாம், அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து கடைசி தேதிக்குள்ளே வந்து விண்ணப்பம் வந்து செய்து விடுங்கள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து அடுத்தடுத்து வரும். ஏன்னா தமிழகம் முழுவதும் வந்து நிரப்ப சொல்லி வந்து தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஸோ மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மாவட்டம் என்ன பண்ணுறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் மாவட்டத்துக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.